ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் டோன்ட் டூ நாட் அதை தான் பார்க்க போகிறோம். எதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் டோன்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஷால் வி? ரைட். டோன்ட் கோ தேர். டோன்ட் கோ தேர் அப்படின்னா அங்கே போகாதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கோ தேர் அப்படின்னா அங்கே போகாதே அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பிஞ்ச். பிஞ்ச்னா கில்றது. ஸோ அவங்கள கில்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டோன்ட் பிஞ்ச். ரைட். நெக்ஸ்ட், டோன்ட் ஸ்னோர். டோன்ட் ஸ்னோர் அப்படின்னா குரட்டை விடாத, குரட்டை விடுவோம் இல்லையா, தூங்கும்போது குரட்டை சவுண்ட் வரும் இல்லையா. டோன்ட் ஸ்னோர், குரட்டை விடாது, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ரைட். நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம ஒரு ஹியூமன் குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் மற்றவங்களை பற்றி பேசுறது இல்லையா, புறணி பேசுறது. அவங்க எப்படி கதையை கேட்டியா, அவங்க எப்படி இவங்க எப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரைட். அப்போது மற்றவங்கள புறணி பேசாத அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் காசிப். மற்றவங்கள பற்றி இதுவாக சொல்லாத, புறணி பேச வேண்டாம், வீணாக பேச வேண்டாம், தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே. டோன்ட் கெட் ஆங்க்ரி. கோவப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோவப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட்டு, இப்போது யாராச்சும் சொல்கிறேன்னா சும்மா உளறிட்டு இருக்காத, எதையோ ஒன்று உளறணுமேனு உளராத, சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் பிளாபர். டோன்ட் பிளாபர் அப்படின்னா உளராத அப்படின்னு, சும்மா உளறிட்டு இருக்காத, எதையோ ஒன்று சொல்லணும்னு சொல்லாதன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ டோன்ட் பிளாபர் அப்படின்னா உளராத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், டோன்ட் கர்ஸ். மற்றவங்கள ஐயோ அவங்க இப்படி போயிடணும் அப்படி போயிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி சபிப்போம் இல்லையா, சபிக்கிறது, சாபம் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நெகட்டிவாக சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் டோன்ட் கர்ஸ்னா சபிக்காத அப்படின்னு அர்த்தம். ரைட். டோன்ட் கெட் ஆங்க்ரி. கோவப்படாத. எதுக்கு கோவப்படுற, கோவப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கோவப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இப்போது யாராச்சும் எதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னா வேறு வேலையே இல்லை அப்படி அப்படின்னு நம்மளுக்கு மற்றவங்களுக்கு கேட்காத மாதிரி சொல்லுவோம் இல்லையா, முணுமுணுக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டோன்ட் மர்மர். எப்படி சொல்லலாம்னா டோன்ட் மர்மர், எம்யூஆர் எம்யூஆர் மர்மர், டோன்ட் மர்மர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு, இப்போது ஒரு சிலர் பார்த்தோம்னா எனக்கு மட்டும்தான் எப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு எதையாச்சும் ஒன்று புலம்பிகிட்டே இருப்பாங்க இல்லையா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு எனக்கு கஷ்டம் அப்படி எனக்கு மட்டும்தான் எப்படின்னு ஏதாச்சும் ஒன்று புலம்பிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ நெகட்டிவாக ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, நடந்ததை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ புலம்பாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லாமெண்ட். டோன்ட் லாமெண்ட், புலம்பாத, புலம்பிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே. இப்போது சப்போஸ் யாராச்சும் உங்ககிட்ட பேசும்போது நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும்னா அவங்க சொல்கிறது உனக்கு பொய்யா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நடிக்காத, ரொம்ப நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, நடிக்காத, பாசாங்கு பண்ணாத, அதாவது பொய்யா ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நடிக்காத, ஆக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ப்ரிட்டெண்ட். என்ன சொல்லலாம், டோன்ட் ப்ரிட்டெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு, டோன்ட் ஸ்பிட் ஹியர். இந்த இடத்துல எச்சு எச்சு துப்பாதன்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே துப்பாத அங்கே துப்பாதன்னு சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் ஸ்பிட் ஹியர். ஸ்பிட்னா துப்புறது. ஸோ டோன்ட் ஸ்பிட் ஹியர் அப்படின்னா இங்கே துப்பாத அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இப்போது குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் குப்பை போடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது டோன்ட் லிட்டர். லிட்டர் அப்படின்னா குப்பை. டோன்ட் லிட்டர் ஹியர், இல்லை இங்கே குப்பை போடாத, இல்லை குப்பை போடாத அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் லிட்டர் அப்படின்னா குப்பை போடாத அப்படின்னு மீனிங். ரைட். நெக்ஸ்ட்டு, டோன்ட் சைட். டோன்ட் சைட் அப்படின்னா சிடு சிடுன்னு இருக்காது, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி வச்சுட்டு வே அப்படி இல்லை ஒரு மாதிரி சொல்லுவோம் இல்லையா, மற்றவங்கள மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு கஷ்டப்படுற மாதிரி சிடு சிடுன்னு வச்சுப்போம் இல்லையா, கோவமாக இருக்கிற மாதிரி ஆங்கிரியாக காமிப்போம் இல்லையா, அந்த சிடு சிடுன்னு விழுறத டோன்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். ரைட். நெக்ஸ்ட்டு, டோன்ட் பி ஃபூலிஷ். முட்டாள்தனமாக பண்ணாத, முட்டாள்தனமாக இருக்காது அப்படின்னு சொல்லணும். டோன்ட் பி ஃபூலிஷ், முட்டாள்தனமாக நடந்துக்காத, அறிவுகிட்டதனமாக நடந்துக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை டோன்ட் பி ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, டோன்ட் ட்ராக் யுவர் ஸ்லிப்பர்ஸ்.
இப்போது ஒரு சிலர் பார்த்தோன்னா குழந்தைங்க நடக்கும்போது பார்த்தோன்னா செப்பலை தேய்ச்சிட்டு சரக்கு சரக்குன்னு தேய்ச்சி தேய்ச்சி நடப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நடக்காத. ஓகே, ட்ராக் அப்படின்னா தேய்க்கிறது. டோன்ட் ட்ராக் யூர் ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னா தேய்ச்சி தேய்ச்சி கால் தேய்ச்சி நடக்காத, ஸ்லிப்பர்ஸை தேய்ச்சிட்டு நடக்காத அப்படின்னு அர்த்தம். ஓகே, டோன்ட் ஜஸ்டிஃபை யோர் மிஸ்டேக்ஸ். இப்போ ஒரு சிலர் பார்த்தோன்னா ஏதாவது தப்பு செஞ்சுருவாங்க, அந்த தப்பை என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துவாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, நான் செஞ்சது தான் கரெக்டு, இது தான் ரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டோன்ட் ஜஸ்டிஃபை யோர் மிஸ்டேக்ஸ், உன்னுடைய தவறுகளை என்ன பண்ணாத, நியாயப்படுத்தாத அப்படின்னு அர்த்தம். பயப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பயப்படாத அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் பேனிக், என்ன சொல்லலாம், டோன்ட் பேனிக். அப்போ டோன்ட் பேனிக் அப்படின்னு என்ன, பயப்படாத அப்படின்னு அர்த்தம். இப்போது சப்போஸ் ஏதாச்சும் காம்படிஷன்லேயோ எதையாச்சும் குழந்தைங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ண முயற்சி வந்து சப்போஸ் அவங்க சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னா ஓகே, சப்போஸ் அவங்கள அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டோன்ட் கிவ் அப், மனசை தளர விடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கிவ் அப் அப்படின்னா மனசு தளர விடாதன்னு சொல்கிறோம் இல்லையா, அது சொல்லலாம். அதே மாதிரி டோன்ட் பாதர், டோன்ட் வழி, இதெல்லாம் பார்த்தோன்னா கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் பாதர், டோன்ட் வழி அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வேஸ்ட் யோர் டைம், டைமை வேஸ்ட் பண்ணாத, நேரத்தை வீணாக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் வேஸ்ட் யோர் டைம், டோன்ட் வேஸ்ட் யோர் டைம்னா டைமை நேரத்தை வீணாக்காத அப்படின்னு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது ஒருத்தரை பற்றி அவங்க நம்ம கிட்ட இருக்கும்போது நேருக்கு நேராக பேசும்போது ரொம்ப நல்லா, அப்படியா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லதனமாக பேசிட்டு பின்னாடி போயிட்டு ஐயா அதுவா அப்படின்னு ஒரு மாதிரி அவங்கள போன பிறகு பேசுவோம் இல்லையா, ஒருத்தரை பற்றினு தவறான கருத்தை பின்னாடி சொல்லுவோம், நேருக்கு நேராக இருக்கும்போது சொல்ல மாட்டோம், பேக் பைட் புரணி பேசுகிறது மாதிரி தான் நியர்லி. ஓகே, டோன்ட் பேக் பைட் எனி ஒன், பின்னாடி அவங்கள பற்றி சொல்கிறது, குறை சொல்கிறது சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ரைட், டோன்ட் பி இன் அ ஹரி, டோன்ட் பி இன் அ ஹரி அப்படின்னா ரொம்ப பதட்டமாக படபடப்பாக அப்படி இருக்காது, ரொம்ப அப்படி அதான் சொல்லுவாங்க இல்லையா, பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்குமே அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டோன்ட் பி இன் அ ஹரி அப்படின்னு சொல்லலாம். ரைட், நெக்ஸ்ட்டு இப்போ ஸோ குழந்தைங்க லேட்டாக வராங்க அப்படின்னு சொன்னால் டோன்ட் பி லேட், லேட்டாக வராத இனிமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் பி லேட் அப்படின்னு சொல்லலாம், இனிமேல் லேட்டாக வராதுன்னு சொல்லலாம். டோன்ட் பி லேட் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் பி லேட்னா லேட்டாக வராத, டோன்ட் பி லேட் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னா இதுக்கு பிறகு லேட்டாக வராத, தாமதமாக வராத அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம பார்த்தோன்னா சம்டைம்ஸ் இன் சம் பிளேசஸ் வி மே ஹெசிடேட் டு டாக் இல்லையா, ஒரு சில இடத்துல நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும், என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தயக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தயக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, தயங்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, என்ன சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட், என்ன சொல்லலாம், டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட், தயங்காத அப்படின்றது. ஓகே, டோன்ட் ஹோல்ட் அப் த ஒர்க் அப்படின்னா இப்போது ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க, அப்படியே நிறுத்தி வச்சிடுறது, அப்புறம் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்தி வச்சுருவோம் இல்லையா, அதை டோன்ட் ஹோல்ட் அப் த ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப கத்தாத, கத்தி பேசாத எங்கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் ஷவுட் அட் மீ, ஷவுட்னா சத்தம் போடுறது, ஷவுட்னா சத்தம் இல்லையா. டோன்ட் ஷவுட் அட் மீனா என் மேலே எங்கிட்ட சத்தம் பேசாத, சத்தம் போடாத அப்படின்னு அர்த்தம், எங்கிட்ட சத்தமாக பேசாத. ஓகே, நெக்ஸ்ட்டு டோன்ட் பி அப்செட், அப்செட் ஆகாத, ஓகே வருத்தப்படாத கஷ்டப்படாத அப்படி சொல்லுவோம் இல்லையா. டோன்ட் பி அப்செட், அதாவது ரொம்ப ஃபெடப் ஆயிடுவாங்க இல்லையா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசை தளர விட்டுட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இழந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. அப்போது நம்பிக்கை இழக்க வேண்டாம் அப்படின்னு தைரியமாக இருக்கும்போது டோன்ட் பி அப்செட் அப்படின்னு சொல்லலாம். ரைட், நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க, இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஓகே கவனமாக இருக்கணும், ஓகே கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். கேர்லெஸ் அப்படின்னா கவனமின்மை அர்த்தம், டோன்ட் பி கேர்லெஸ், அப்போது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னு, இப்படி இருக்காத அப்படின்னு சொல்லி டோன்ட் பி கேர்லெஸ், கேர்லெஸ்ஸாக இருக்காத. ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சதா,
டோன்ட் வச்சு நம்ம என்னென்ன சென்டென்சஸ்லாம் சொல்லலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ரைட், ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி செய்யாத நம்மளோட சின்ன பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி பழகுவோம். ஓகே, நம்மளோட சிஸ்டர்ஸ்கிட்ட பிரதர்ஸ்கிட்ட சொல்லி பழகுவோம் இதை செய்ய வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்லி பழகலாம். ஓகே, பேசலாமா? தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.